Hi friends, welcome and welcome back to Shine with me, Gaya Manohar. இன்னைக்கு நம்ம ஃபேஸ வந்து ப்ளீச் பண்ண போறோம். ப்ளீச் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஆக்ஸி லைஃப் உடைய நேச்சுரல் ரேடியன்ஸ் 5 கிரீம் ப்ளீச். இதுதான் வந்து நான் எப்பயாவது ப்ளீச் பண்றது அந்த யூஸ் பண்ணுவேன். ப்ளீச்சிங் அப்படின்னு போயிட்டோம்னாலே வந்து ஹெர்பல் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து கெமிக்கல் தான். ஏதாவது உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளீச் வந்து யூஸ் பண்ணலாம். பட் என்ன ப்ராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கணும். அந்த ப்ளீச் வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பக்கம், ஸோ இதுதான் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, ஸோ இந்த பக்கம் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து மைல்டாக அதை தடவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இரிட்டேஷன் இல்லை இச்சிங் இருக்கா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து 1 day பிஃபோர் நீங்கள் வந்து இந்த பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து 24 hours உங்கள் ஸ்கின்னை வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னா தான் இந்த ப்ளீச் வந்து உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். புதுசாக ஏதாவது ப்ளீச் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீச் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஏதாவது எக்ஸஸ் டர்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, ஸோ இந்த பேக்கெட்டில் என்னெல்லாம் இருக்கும்னா ஒரு க்ரீம் இருக்கும், அப்புறம் வந்து 2 குட்டி சாஷே இருக்கும். இது வந்து சின்ன சாஷே, அதாவது 21 grams. ஸோ இந்த 21 gramsோடைய எம்ஆர்பி வந்து 82 rupees. ஸோ இது நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 times யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் அண்ட் ஃபுல் நெக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். ஸோ 2 sachets இருக்கும், ஒன்று வந்து போஸ்ட் ப்ளீச் சீரம், இன்னொன்று வந்து ப்ரீ ப்ளீச் சீரம். நெக்ஸ்ட் வந்து பவுடர் ஆக்டிவேட்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணதில்ல, ஸோ அந்த பவுடர் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா இந்த க்ரீம் ப்ளீச், இந்த க்ரீம் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பாதி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீம் வந்து நீங்கள் இதிலேயே மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் எந்த காரணத்தை கொண்டும் ப்ளீச்சை வந்து கிளாஸ் பவுல்லையோ இல்லை சில்வர் பவுல்லையோ மிக்ஸ் பண்ணிடாதீங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பவுல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதிலேயே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய சைஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயே ஒரு பிளாஸ்டிக் சின்ன பவுல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸோ அதிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரீ ப்ளீச் க்ரீம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, குட்டியாக ஒரு சாஷே மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளீச்சோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து க்ரீமில் பவுடர் ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ ப்ளீச்சுடைய, ஸோ ப்ளீச்சுங்கிறதே வந்து இதுதான். ஸோ இதில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா 7:1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த க்ரீம் வந்து 7 parts எடுத்தீங்கன்னா இந்த பவுடர் ஆக்டிவேட்டர் 1 part எடுக்கிறோம். ஸோ இதிலே ஒரு ஸ்பேட்சுலா இருக்கும், இது இல்லை நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், இது வேறு. ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படி உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியல அப்படின்னா இதில் வச்சு கரெக்டாக அந்த ஸ்பேட்டுலால் ஒரு 7 parts ஆஃப் இந்த க்ரீம் எடுத்துட்டு அதே மெஷர்மெண்ட்டுக்கு 1 part ஆஃப் பவுடர் ஆக்டிவேட்டர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மைல்ட் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவ் நோஸ்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் இதை தள்ளி வச்சு ஓப்பன் பண்ணணும், இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் நோஸ் தான். ஓகே, இப்போ எனக்கு வந்து மெஷர்மெண்ட் தெரியும், அதனால நான் இப்படியே இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பவுடர் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த க்ரீமோட மிக்சிங் வந்து இதில் ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா அது கொஞ்சம் சின்ன சின்ன கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக இந்த க்ரீமில் வந்து மிக்ஸ் ஆகுறதுக்கு ரொம்ப டைம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes ஆகும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ப்ளீச் வந்து ரொம்ப ரொம்ப கெமிக்கல், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. கண்டிப்பாக அது கெமிக்கல் தான், பட் எப்போயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது கூட அவங்க வந்து ஒன்லி ஹெர்பலாக இருக்காது. பட் இப்போ வந்து நிறைய ப்ளீச்சில் வந்து அமோனியா இல்லாத ப்ளீச்சஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும்
எதுவுமே ஆகலைன்னா நீங்கள் வந்து தாராளமாக ப்ளீச் யூஸ் பண்ணலாம். ப்ளீச் வந்து நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னா ரெகுலரெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 months once இல்லை 3 months once யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எதாவது ஃபங்க்ஷன் டைம் யூஸ் பண்ணுவேன், இல்லை எப்போயாவது இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப கேவலமாகிடுச்சு ஓவர் சன்டன் ஆகிடுச்சுன்னு நினச்சேன்னா யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஓகே, இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ளீச்சை பொறுத்த வரைக்கும் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதிலே இருக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் வைக்கணும் உங்கள் ஸ்கின் டோனை பொறுத்து. அதாவது நீங்கள் வந்து ஃபேர் ஸ்கின், டார்க் ஸ்கின்னா 10 minutes அப் டு 10 minutes வரைக்கும் ஃபேஸில் இருக்கலாம். வீட்டிஷ் ஸ்கின்னா அப் டு 15 minutes அண்ட் ஃபேராக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 15 minutes ஆர் மோர். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக 15 minutes ஆர் மோர் தேவைப்படும். ஸோ நான் வந்து எப்போயுமே 15 minutes வச்சுக்குவேன். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்களுடைய இந்த ஹேரில் வந்து ப்ளீச் பட்டுச்சு அப்படின்னா ஹேர் வந்து கோல்டன் கலர் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து உங்களுடைய ஐப்ரோஸ்லாம் கண்டிப்பாக படவே கூடாது. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் நிறைய பேபி ஹேர்ஸ் இருக்கும், அதனால் ஃபோர்ஹெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ தெரியாமல் பட்டுச்சுன்னா நீங்கள் இம்மிடியட்டாக வந்து தொடச்சிருங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபோர்ஹெட்டில் அப்ளை பண்ணுறேன். ஸோ பெட்டர் நான் கையை யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து நான் ஐப்ரோஸில் பட்டுருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நிறைய ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக ப்ளீச் போடுங்க அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போடுங்க, ஏன்னா அந்த டைமிங் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோவாக அடுத்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அண்ட் முக்கியமான விஷயம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அண்ட்ரைஸ்லாம் அப்ளை பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. ப்ளீச் அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு மைல்டாக ஒரு டின்லிங் சென்சேஷன் லைட்டாக இருக்கும். ஸோ அதை பயந்துக்க வேண்டாம், நார்மல் தான். அதுவே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இம்மிடியட்டாக ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க, ஏன்னா கண்டிப்பாக இதில் வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால அந்த டின்லிங் சென்சேஷன் இருக்கும். ஃபுல்லாக போட்டாச்சு, இப்போ அவங்க ஐயை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உட்காருங்க, ஏன்னா வந்து கண் எரியிற மாதிரி இருக்கும் மைல்டாக, அதனால ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்கோங்க. அலாரம் செட் பண்ணிக்கோங்க, நான் வந்து ஒரு 15 minutes அலாரம் செட் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கு மேலே வேணாம். ஸோ 15 minutes செட் பண்ணிவிட்டேன். ஸோ 15 minutes அப்புறம் மீட் பண்ணலாம். ஹாய். ஸோ 15 minutes ஆகல, 10 minutes ஆகிருக்கு, எனக்கு போதும்னு நினைக்கிறேன். வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஃபீல் ஆகும் இந்த க்ரீம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படியே வாஷ் பண்ணனா பண்ணலாம், பட் ஈஸியாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பேட்டில் வச்சு ஃபர்ஸ்ட் இந்த க்ரீம்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து சோப் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நார்மல் பிளெயின் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ இது என்னோடய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஸ்கின் நவ். அண்ட் நான் இங்கெல்லாம் வந்து ப்ளீச் போடல இல்லையா, ஸோ அதனால் வந்து ஸ்கின் சாரி அதனால் வந்து ஹேர் வந்து பிளாக்காகவே இருக்குது, கோல்டன் கலரில் மாறலை. ஸோ உங்களுக்கு ஸ்கின் டோனில் வந்து ஒரு மைல்டு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் இருந்த டோனுக்கும் இப்போயும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து 24 hours கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களா, அது எதுவுமே உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணாதீங்க. ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணாதீங்க, சோப்ஸும் யூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் பிளெயின் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ஃபைனல் ஸ்டெப் வந்து போஸ்ட் ப்ளீச்
சீரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாஷையிலேருந்து சீரம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ளீச் பண்ண ஏரியாஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ப்ளீச் வந்து டன். ஸோ இதுதான் வந்து ப்ளீச்சிங்குடைய ப்ரொசீஜர். அண்ட் வேறு எந்த பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் இதே ப்ரொசீஜர், இதே ப்ராசஸ் தான் இருக்கும். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ அண்ட் ஹோப் யூ லைக் த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன். சி யூ ஆன் அனதர் வீடியோ. பாய்.